ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் மதுரை டு திருமங்கலம் வந்து ரயில்வே ட்ராக் வந்து டப்ளிங் பண்ணும்போது ரெண்டு முறை நம்ம வந்து அந்த ட்ராக் வழியாக போயிருக்கோம். ஒரு முறை பார்த்திங்கன்னா மே மாதம் வந்துட்டு பைக்லேயே அந்த ஸ்ட்ரெச்சில் போனோம் நம்ம. அப்போ வந்து ஜஸ்ட் வந்து மணல் மட்டும் அடிச்சிருந்தாங்க, ஜல்லியோ இல்லை ட்ராக் வந்து லே பண்ணல, அழகாக வந்து ஒரு மணல் ரோடு மாதிரி இருந்தது. கம்ப்ளீட் ஸ்ட்ரெச், அதாவது நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன், அதாவது மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, அதாவது அக்னி இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து நம்ம வந்து திருமலம் வரைக்கும் அந்த ட்ராக்லேயே போனோம். ஸோ அப்போ ட்ராக்கில் போயிட்டுருக்கும்போது நம்ம கவனித்தது என்னென்னா, வந்து கப்பலூர் பாலங்கிட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு ரயில்வே ட்ராக் வந்து டயகனலாக போச்சு, நேராக போகல. ஸோ அந்த இடத்துல எப்படி வந்து ரெண்டு ட்ராக் கொண்டு வருவாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தோம். ஸோ அது போல் பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம் ஆகஸ்ட் மாதம் போன வருஷம். ஸோ அப்போ கூடயும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த பாலங்கிட்ட வந்து ட்ராக் போடாமல் வச்சுருந்தாங்க, பாலத்துக்கு முன்னாடி ட்ராக் போட்டு வச்சுருந்தாங்க, பாலத்துக்கு பின்னாடி ட்ராக் போட்டுருந்தாங்க, பட் அந்த இடம் மாத்திரம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, எதுவும் பண்ணாமல் நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடில் நம்ம போகவே இல்லை. அதுக்கப்புறம் திருமங்கலத்துக்கு நிறையா முறை போயிருக்கேன், பட் எனக்கு டோட்டலாகவே இது வந்து இந்த விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அது போய் பார்க்கணுன்னே தோணவே இல்லை. எதேர்ச்சியாக வந்துட்டு இப்போது சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது தான் யோசனை வந்துச்சு, ஆமாம் அந்த இடத்துல ட்ராக் டயகனலாக இருந்தது, ரெண்டு ட்ராக் போடலையே, புதுசாக ட்ராக் போடலையே, என்ன பண்ணியிருக்காங்க, சரி போய் பார்ப்போன்னு தான் இப்போ போய் பார்த்தேன். ரொம்ப அழகாக வந்து ரெண்டு ட்ராக்கும் அப்படியே அட்ஜசண்ட்டாக அழகாக போட்டிருக்காங்க. ஒரு டைமில் திங்க் பண்ணேன், ஒரு பாலத்தை வந்து அந்த பில்லர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாலத்தை ரீஅலைன் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன், பட் பாலத்தை ரெண்டு பாலத்தையும் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் அழகாக வந்துட்டு ட்ராக்கை வந்து ரீஅலைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் ட்ராக்கும் அலைன் பண்ணியிருக்காங்க, புதுசாக பண்ண ட்ராக் வந்து அதுக்கு அப்படியே பேரலாகவே அழகாக போட்டிருக்காங்க.